ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுதா ஜனத்தன் மாடி தோட்டம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள் இந்த சாமந்தி பூலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் வந்து இன்றைக்கி ஜனவரி 1 அன்னைக்கு 2023 அன்னைக்கு நம்ம வந்து பறிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் காலையிலே வந்துட்டாங்க, நான் பூவை பறிக்கலாம் அப்படின்ட்டு. பூக்களை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராகுது பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாகுது பாருங்கள். இந்த பூக்கெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். இன்றைக்கி பறிச்சிட்டு கொஞ்சம் 2 செடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அதையும் நம்ம வந்து ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சாமந்தி செடி வளர்க்கறதுலாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. சிம்பிளாகவே நம்ம வளர்க்கலாம், ஈஸியாகவே வளர்க்கலாம். ஆனால் வந்து சாமந்தி செடி வளர்ந்து நம்ம வளர்க்கும்போது ஒரு அக்டோபர் நவம்பர்லேயே நம்ம என்ன பண்ணோம், அந்த செடியை வந்து நம்ம வாங்கி நம்ம வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா செடி வளர்ந்து வரும். 2 மாதத்தில் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் வந்து முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். 1 மாதமாகவே நம்ம முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சுட்டு அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சதுன்னா அது அப்படியே தொடர்ந்து நமக்கு 1-2 மாதத்துக்கு பூக்களை அப்படியே கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த பூக்களை வந்து நம்ம அப்பப்போ என்ன பண்ணலாம், டெய்லியும் 1 to 1 day நம்ம அதை பறிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும், அடுத்த மொட்டுக்களும் வந்து நல்லா சூப்பராக பூக்களாக மாறும். அப்புறம் வந்து நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னா, 10 நாளைக்கு ஒரு இடி வந்து நம்ம ஏதாவது ஒரு தொழு உரமோ இல்லைனா வந்து மண்புழு உரம் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு கைப்பிடி போட்டுருந்தாலே போதும் நம்ம மண்கலவையில். அதே மாதிரி மண்கலவை வைக்கும்போது நம்ம வந்து தொழு உரம் கலந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி தொழு உரம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மண்புழு உரமே நம்ம வந்து கலந்து நம்ம வைக்கலாம். குக்கப்பிட்டு கொஞ்சம் கம்மியாக கலந்தால் போதும். ரொம்ப தண்ணி வந்து நம்ம 1 day விட்டு 1 day நம்ம ஊற்றினாலே போதும். ரொம்ப தண்ணி வந்து சொதுன்னு இருக்கக்கூடாது, ஈரப்பதம் பார்த்துட்டு நம்ம ஊற்றணும். அதே மாதிரி சாமந்தி செடி வந்து நம்ம கட்டிங்ஸ் வச்சு நம்ம வளர்க்கலாம். அடியிலேருந்து வேறு பகுதியிலேருந்து நம்ம எடுத்து நம்ம தனியாக வளர்க்கலாம். நான் அப்படி வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்தேன், அதையும் போட்டேன் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். எவ்வளோ பூக்கள் பாருங்கள், நல்லா இவ்வளோ முட்டுக்கள் இருக்கிறதால நம்ம பூக்கள்லாம் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியான முட்டுக்கள் வந்து நமக்கு பெரிய பெரிய பூக்கள் வரும். இங்கே பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள், பூக்கள் வந்து கம்மியாக இருக்குது முட்டுக்கள், ஆனால் வந்து நல்லா பெருசு பெருசாகுது பூக்கள் எல்லாம். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள், பூக்கள் சைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 100 கிராம் பூ நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது வாங்க டிசம்பரையும் அப்படியே கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இப்போ வந்து சாமந்தி டிசம்பர்லாம் நமக்கு வந்து டெய்லியுமே நமக்கு வந்து பூக்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பறிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 10 நாளைக்கு ஒரு நம்ம ஏதாவது ஒரு உரத்தை வந்து நம்ம ஒரு கைப்பிடி போட்டு விட்டு மண்ணில் கிளறி விட்டாலே போதும். அதே மாதிரி லிக்விடாக வந்து நம்ம வந்து பஞ்சக்காவையே எல்லாமே நம்மளை வந்து நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம இல்லை 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதிகம் வந்து நம்ம இதுங்களுக்கு கவனிக்கணும், நல்லா வெயில் தேவைப்படும் சாமந்திக்கெல்லாம் வந்து. இங்கே பாருங்கள் இதை தான் வந்து நான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது வரவு காக்கட்டான் செடி, இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பிஃபோராக நம்ம வாங்கியிருந்தோம்னா நிறைய செடி கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும், நமக்கு பூக்கள் பூ பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டு தான். இப்போ எதுக்கு தான் வந்து மண்கலவை ரெடி பண்ணி 1 வீக் ஆகுது, இந்த செடியை நான் வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆகுது. இங்கே பாருங்கள் நம்ம மண்கலவை வந்து நான் என்னென்ன போட்டிருப்போம் அப்படின்றது என் வீடியோஸ் பார்க்கறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து பழைய மண் தான் நான் கலந்துருக்கிறேன், செடி வச்ச மண்ணை தான் வந்து எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து ஜலிச்சன் மண்ணில் இருக்கிற அந்த வேர் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அது கூட வந்து நான் கொக்கோ பீட்டு அப்புறம் வந்து மண்புழு உரம் அப்புறம் வேப்ப புண்ணாக்கு இதுதான் நான் கலந்து வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எப்பயும் போல் அடியில் பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அடியில் வந்து தேங்காய் நார் தான் நான் வந்து போட்டிருப்பேன். அதுக்கு மேலே வந்து காய்கறி கம்போஸ்ட் அதாவது பாதி அளவுக்கு மக்கான கம்போஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் மண்கலவை போட்டிருப்பேன். இப்போ வாங்க நம்ம செடியை வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு மாதத்தில் நம்ம செடி வளர்ந்தால் கூட டெய்லியுமே நமக்கு வந்து பூக்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். நல்லா செடி வாங்கும்போது நல்லா வந்து கிளைகள் போகிற மாதிரி பார்த்து வாங்கணும். இப்போயே நிறைய மொட்டுக்கள் இருக்குது, பார்க்கலாம் எப்படி வளர்ந்து வருதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ செடி நல்லா வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப வெயிலில் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் நெழல் பாங்கான இடத்துல வைக்கலாம். எப்பயுமே நம்ம ரீபாட்டிங் பண்ணாலே செடியை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, 2-3 டேஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிழலில் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம் வேர் பிடிச்சதுக்கப்புறம். அதே மாதிரி சாயந்தரம் டைமில் வந்து நீங்கள் ரீபாட்டிங் பண்ணுங்கள், காலையில் பண்ணாதீங்க. நான் எப்பவுமே வந்து சாயந்தரம்னா வந்து ரீபாட்டிங் பண்ணுவேன், அப்போ தான் செடி வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம காலையில் வச்சோம்னா அந்த வெயிலுக்கு அது நல்லா சோர்ந்து போயிடும். அதே வச்ச உடனே தண்ணி ஊற்றும் போது நல்லா ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. அது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக அப்படியே போயிடணும், மேலே நிற்கக்கூடாது. இந்த மாதிரி கடந்து போயிடுற மாதிரி இருக்கணும், எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வந்து கீழே வந்துடுற மாதிரி இருக்கணும், அதை மாதிரி நம்ம ஊற்றணும். இப்போ வந்து நான் காக்கட்டான் செடி வச்சுட்டேன், இப்போ சாமந்தி பூவை நம்ம வந்து பறிச்சிட்டோம். அடுத்தது வந்து நான் இப்போ
இந்த வல்லாரக்கீரையை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதையும் நம்ம ரீபாட்டிங் பண்ணிடலாம். வல்லாரக்கீரைலாம் வைக்கிறதுக்கு நல்லா ஒரு அகலமான ஒரு டப்பு தான் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது நல்லா படர்ந்து படர்ந்து வேர் பிடிச்சி வரும். நான் வாங்கிட்டு வந்து இது ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது, நான் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு வந்து டப்பு இல்லாததுனால இப்போ தான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பூக்களையும் பறிச்சிட்டோம். காலையிலே வந்து நான் பூக்கள்லாம் பறிச்சிட்டு போயிட்டு சாமிக்கு போட்டுட்டேன். இப்போ நம்ம சாயந்தரம் ஈவினிங் 6 மணி போல் வந்து இப்போ நம்ம செடியை வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்து வருதுன்றதையும் நம்ம வந்து தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகளை போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.